எனக்கு லா படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் வசதியாக இருந்தேன், வீட்டில் கொஞ்சம் குறவாக இருந்ததால் முடியலனால. ஐ மீன் ஆஃப்டர் தட் நான் என்ன நினச்சேன்னா, நர்ஸ் கல்வி போட்டேன். நர்சிங் கல்வி போட்டுட்டு அங்கே வந்து ஆக்சுவலி அப்பாயின்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க வந்து சேரலாம் அந்த மாதம்ட்டு. அப்புறம் பாட்டி தடுத்துட்டாங்க. அப்போ நான் வந்து டீச்சிங் எழுதி போட்டு வந்து நீ டீச்சராக போ, அதுதான் உனக்கு நல்லது. இப்போ டீச்சருக்கு போனோன்னா ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் வரும். நீ என்ன ஆசிரியராக வர, பிஇ ஆசிரியராக, மேத்தமெட்டிக்ஸான்ட்டு. நான் வந்து இந்த பாடத்தை, அதாவது ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க, இதை விரும்பி படித்தேன். எனக்கு என்னென்னா சின்ன பிள்ளையிலேயே இப்போ பாரு ஒரு க்யூரியஸ் மைண்ட் இருக்கும். ஏன் வடை இப்படி சொல்கிறீங்க, ஏன் வடை நடுவில் பொத்தல் வைக்கிறீங்க, ஏன் வடைனா அப்படியே போடக்கூடாது, அந்த மாதிரி இன்க்விசிட்டிவ் கேள்வியெலாம் பெரியவங்களை கேட்டுக்கிட்டு நான் செருப்பேன். அதால் அந்த எப்படி சமைக்கணும்னு நம்மளுக்கு அந்த அந்த திறமை இல்லை. ஆனால் அது ஏன் அப்படி செய்கிறாங்க, அந்த ஃபுட்டில் இது என்ன இருக்குது, இது ஏன் இருக்குது, இதை ஏன் சாப்பிடணும், அவங்க சொல்லுவாங்க நல்லது உடம்புக்கு, நல்லதுன்னா சொல்லணும், என்ன நல்லது, எனக்கு என்ன அது கொடுக்குது. இப்போ இந்த காலத்தில் பாருங்கள், புரதச்சத்து சத்து சாப்பிட்றோம், ஏன் வளர்ச்சிக்கு, நோய் எதாக இருந்தாலும் புண்ணு இருந்தாலும் ஆடுறதுக்கு. இப்போ நம்ம காரணம் சொல்கிறோம், ஏன்னா நம்ம அதை படித்தவாசி, இந்தந்த உணவு இந்தந்த உணவு. ஸோ இதால் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் அதில் ஸ்பெஷலைசேஷன் நான் வந்து எடுத்தேன். இப்போ இந்த பாடத்தை எடுத்து நான் எடுக்கும்போது மை லெக்சரர்ஸ் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, இது நீ நல்லா வருவே. அப்புறம் காலத்தில் அப்போ அந்த காலத்தில் தையல் கலையை நம்ம கற்றுக்கிட்டோம். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு அப்போ அந்த நேரத்தில் கல்யாணம்னு வந்தோடனே அவங்களே எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, ஏன் உன் கல்யாணம் உறுப்பே நீயே செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, எப்படி நம்ம அந்த அட்டையர் செய்யணும், பரவாயில்ல நீ சாரி கட்ட போகிறியா, நான் வெள்ளை சாரி தானே சொல்லிட்டு. அந்த காலத்தில் அரேப் ஸ்ட்ரீட்டில் போய் என் கூட அந்த அதுக்கேற்ற அந்த அந்த டிசைன் அந்த லேஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதை வாங்கி கையாலேயே எல்லாம் நான் தைச்சேன். என்னோடய வெட்டிங் ஸ்லிப்பரு நான் டிசைன் பண்ணினேன், என்ன செய்ய, அதோடய டாப் பிளவுஸும் வெட்டிங் பிளவுஸும் நானே டிசைன் பண்ணி அதை அசைன்மெண்ட்டாக அவங்க மார்க் பண்ணி அதை எடுத்து கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணி. அப்போ வந்து நம்ம அந்த ட்ரைனிங் முடித்தாலும் நம்மளை வந்து செக் 4 அண்ட் செக் 3 அப்போ லெவல் சொல்லிக் கொடுக்க விட மாட்டாங்க. அவங்களெல்லாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து படிச்சுட்டு வந்தவங்க தான் அந்த கிளாஸ் எடுப்பாங்க. நாங்களாம் செக் 1 செக் 2 தான் எடுக்கலாம் பேசிக். அப்போ எனக்கு ஒரு ஆர்வம், இப்போ பேர் செக் 1 செக் 2 இருக்குது, நம்ம இந்த காலத்தில் செக் 3 செக் 4 எடுப்போம்னு. பிகாஸ் அவங்க சொல்லிக் கொடுக்குற டிஷ்ஷஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்கில்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி வந்துட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு இன் சர்வீஸ் கோர்ஸ் கொடுத்தாங்க. எப்படி நீ வந்து பிள்ளைங்களை ஓ லெவலுக்கு தயார் பண்ணலாம், எக்ஸாமுக்கு தயார் பண்ணலாம், என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும், எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருஷம் சர்வீஸ் கோர்ஸை விட முடியாமல் வச்சு முடிச்சுட்டு அப்புறம் ஓ லெவல் அப்போ என் லெவலில் ஓ லெவல் தான் நான் துவக்கினேன். முத வருஷம் நான் துவக்கும்போது அவ்வளவு நான் முத துவக்கும்போது ஒரு ஸ்லோ லெவல் சொல்லி கொடுத்துட்டு திரும்பவே என்னை கிரெசன்ட் ஸ்கூல்லேருந்து உமா புலவருக்கு மினிஸ்ட்ரியை இன்டர்வியூ பண்ணி தமிழில் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், இங்கேயே எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. உமா புலவர் உயர்நிலைப்பள்ளி அப்போ மேக்ஸ்வெல் ரோட்டில் இருந்துச்சு, அப்போ அங்கே அனுப்புனாங்க அந்த ஸ்கூலுக்கு. அப்போ அந்த ஸ்கூல் போனோடனே நானே டிரான்ஸ்லேஷன் போட்டு எனக்கு மறக்க முடியாத ஒரு மாணவர் கலைச்செல்வர் என் ஸ்டூடெண்ட், அவர் தான் எனக்கு கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன்லாம் சொல்லி கொடுப்பாரு. அதுக்கு பதில் இங்கிலீஷ் நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சராகவும் கொஞ்சம் இருந்தேன் அந்த ஸ்கூலில். ஸ்கூல் மாற்றி கொடுத்தோன்னே புக்கெட் பஞ்சாங் கவர்மெண்ட் ஹைக்கு வந்தேன். புக்கெட் பஞ்சாங் கவர்மெண்ட் ஹை வந்து பழைய ஸ்கூலு டெக்வாயில் தான் இருந்துச்சு. அப்போ அந்த ஸ்கூலுக்கு வந்தோன்னே ஸ்ட்ரீட் அவே அந்த டீச்சர் விட்டு போனவங்க ஃபெப்ரவரியில் ஓ லெவல் கிளாஸை என் கையில் விட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமும், ஓ லெவல் எடுக்கிறமே அது நான் அதுங்க வந்து செக் 3லேருந்து நான் எடுக்கலை, செக் 4 ஸ்ட்ரீட் அவே ஓ லெவல்னோடனே எனக்கு தலை கால ஒன்றுமே புரியாமல் இருந்துச்சு. அதுங்களுக்கு எப்படி தான் சொல்லிக் கொடுக்குற, என்ன சொல்லிக் கொடுக்குற, எது அவங்க எதிர்பார்க்குறாங்க, அந்த எக்ஸாம் டீம் கேம்பிரிட்ஜ் டீம் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஒன்றுமே எனக்கு விளங்கலை. ரிசல்ட் அந்த வருஷம் ரொம்ப மோசம், நான் ஒத்துக்கிறேன். அதுலேருந்து விடாமுயற்சி எடுத்து ஏன் என்ன என்ன காரணத்தால் என் பிள்ளைங்க இந்த மாதிரி செஞ்சதுங்க, எங்கே என்னோட குற்றம், அல்லது என்னோட நான் தானே ஆசிரியர், அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு எந்த விதத்தில் அவங்களை எக்ஸாம் ஸ்மார்ட்டாக நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அதுலேருந்து பிக்கப் பண்ணேன்னா இது வரைக்கும் ரிட்டையர் ஆகி திருப்பி ஒரு ஸ்கூலில் என்னை கூப்பிட்டு அந்த ஸ்கூலில் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் குறவாக இருந்துச்சு,
இப்போ 4 வருஷத்தில் ரொம்ப உயர்ந்துருச்சு இந்த படத்துக்கு. பேஷன், அந்த பேஷன் தான் சொல்லணும் ஒரு டீச்சருக்கு. பணம் காசு என்ன ஆப்ஸ்டக்கல் வந்தாலும் அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம என்ன அந்த பேஷன் வேணும்.